ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு சோகமான ஒரு விஷயம், ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம். அது என்ன விஷயம்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். என்னென்னா, நம்ம தலை தோனி அவர் வந்து நேற்று ஈவினிங் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நான் கிரிக்கெட் விட்டு நான் ரிட்டையர் ஆகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருந்தார். இந்த நியூஸை பார்த்த உடனே எனக்கு ஒரே ஷாக்கிங்காக போச்சு. என்னடா இது, இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் அவர் வந்து விளையாடாத மேட்ச்சே இல்லை. எவ்வளோ வேர்ல்டு கப்ஸு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு மேலாகவுமே உங்களுக்கு அந்த கிரிக்கெட் ஃபீல்டில் வந்து இருக்கிறாரு. அதாவது ரொம்ப வருஷமாக அந்த வேர்ல்டு கப் எல்லாமே அவர் விளையாண்டுருக்கிறாரு. நானாக பார்த்தீங்கன்னா டோனியோட ஒரு வெறித்தனமான ஒரு ஃபேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாகவே பார்த்தீங்கன்னா டோனியோட எந்த மேட்சையும் நான் வந்து மிஸ் பண்ணுறது கிடையாது. அடுத்த நாள் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ஒரு இம்பார்ட்டண்டான என்ன ஒரு ஒர்க்காக இருந்தாலும் சரி, நான் என்ன பண்ணுவேன்னா, இவர் மேட்சாக இருந்தால் அந்த ஒர்க் எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்ணிட்டு இவர் மேட்சை நான் பார்த்துட்டு மட்டும்தான் நான் வந்து அடுத்த என்னோடய ஒர்க்கே நான் வந்து செய்வேன். அவ்வளோ ஒரு வெறித்தனமான ஃபேனாக இருந்தேன். அவ்வளோதான், டோனி பர்த்டேனா போதும், இதில் ஃபுல்லாக கேக் வெட்டி பயமாக செலிப்ரேஷன்லாம் பண்ணுவோம். இனிமேலும் பண்ணலாம். ஆனால் இல்லை, எனக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு ஒர்த் என்னென்னா, சின்ன ஒர்த்துன்னு சொல்ல முடியாது, ஒரு மிகப்பெரிய ஒரு ஒர்த் என்ன, அவர் வந்து இனிமேல் வந்து நான் அந்த மாதிரி வந்து வேர்ல்டு கப் எதுவும் விளையாட மாட்டேன் நான் வரேன் அப்படின்னு வந்து அவர் வந்து போட்டிருந்தார். என்னால் அதை பார்த்த உடனே என்னடா பண்ணுறது, என்ன ஆச்சு அப்படின்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஒரே ஒரு சோகத்தில் மூழ்கிட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப ஒரு பெரிய ஃபேனாக கூட நான் இருந்தேன். அது வரைக்கும் அவர் விளாண்ட வேர்ல்டு கப் எல்லாமே பார்த்தீங்கன்னா நைட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி டிவி போட்டு வெடி வெடி உட்காந்து பார்ப்பேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அவர் விளாண்ட ஒரு மேட்ச்சையும் நான் யூடியூப்பில் பல மட்டும் நான் போட்டு போட்டு பார்ப்பேன் எப்படி விளையாடுறாரு அப்படின்ட்டு. அது இல்லாத இவர் ஏதாச்சும் இப்படி ஒரு ஷார்ட் அடித்தார்னா அதை மட்டும் பிளேபேக் ஸ்பீடில் கம்மி பண்ணிட்டு பார்ப்பேன். ரொம்ப மெதுவாக எப்படி அடிக்கும், எப்படி விளையாடுறது எல்லாத்தையும் நான் பார்ப்பேன். எனக்கு வந்து ஒரே ஒரு சான்ஸான ஒன்று கிடச்சிது. என்னென்னா வந்து ஒரு சென்னை ஐபிஎல் மேட்ச் அப்போ வேணால் நான் ஒரே ஒரு டைம் நேரில் போய் பார்த்தேன் சென்னையில். அது ஒன்று தான் எனக்கு அந்த அப்போ தான் ஒரே ஒரு டைம் நான் இவரை நான் நேரில் ஃபஸ்ட் டைமாக பார்த்தேன். இவர் சொன்ன விஷயத்துக்கு வந்து பார்த்தோம்னா, அவர் வந்து என்ன சொல்லிட்டேன்னா, நான் இனிமேல் வேர்ல்டு கப் அந்த மாதிரி எதுவும் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அதே இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, வேர்ல்டு கப் நான் விளாட மாட்டேன், ஆனால் வந்து ஐபிஎல்லில் வந்து நீங்கள் வந்து உங்களால் வந்து என்னை பார்க்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அதாவது என்னென்னா, இவர் இனிமேல் வந்து ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டு நம்ம இவரை பார்க்குறக்கு சான்சஸ்ஸே கிடையாது, ஆனால் நம்மளால் இவரை வந்து எல்லோ கலர் டிஷர்ட்டோடு பார்க்குறக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. இதில் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு வர்த்தம் என்னென்னா, இவ்வளோ ரொம்பவே நல்ல பிளேயர், உங்களுக்கே தெரியும் இவர் வந்து எவ்வளோ நல்ல பிளேயர். இவருக்கு அதிகமாக வந்து ஹேட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் யாருமே இல்லை. ஏன்னா எல்லாருமே இவர் விளாட்ற மேட்ச் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே விரும்பி பார்ப்பாங்க. இப்போ நேற்று இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி, அது வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி இந்த மாதிரி போட்டதாக எனக்கு ரொம்ப ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது. இனிமேல் அந்த ப்ளூ கலரில் வந்து 7 அந்த நம்பர் டிஷர்ட்டை வந்து நம்மளால் பார்க்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு பேசுறதுக்கு வார்த்தையே வரல. ஆனால் என்ன பண்ணுறது, இவர் வேறு கிரிக்கெட் விட்டு இந்த மாதிரி சொல்லிட்டாரே அப்படின்ட்டு ஒரு வருத்தம் இருக்குது எனக்கு. சரி, என்னதான் இருந்தாலும் இவர் ஐபிஎல்லில் எனக்கு மட்டும் இல்லை என்ன மாதிரி இன்னும் பல ஃபேன்ஸ் இவருக்காக நிறைய பேர் இருக்கிறாங்க. தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, ஆல் ஓவர் இந்தியா கூட சொல்லலாம், இவருக்கு வந்து ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு கிரிக்கெட் பிளேயர், ஒரு கேப்டனை வந்து நம்ம ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம். அது இல்லாத என் ஃபேவரட் ஒரு கிரிக்கெட்டரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். அது இல்லாத நம்மளோட ஃபேவரட் கேப்டன், ஒரு கிரிக்கெட்டர், ஒரு நல்ல ஒரு ஹியூமனிட்டியன், எல்லாத்தையும் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம்.